ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளேஸ் தான் திருப்பூர நந்தவனம். இந்த திருப்பூர நந்தவனத்தில் தான் ஆண்டாள்னு சொல்லப்படுற கோதை நாச்சியார் பிறந்திருக்காங்க. மார்கழி மாதம் வந்தாலே நம்ம நினைவுக்கு மொத வர்றது ஆண்டாளும் ஆண்டாள் பாடிய திருப்பாவையும் தான். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் கோவில், அதாவது நாச்சியார் கோயிலுக்கு வெளியே தான் இருக்குது. இந்த கோயிலில் போய் ஆண்டாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா, இந்த கோயிலோட இடது புறத்தில் தான் இந்த நந்தவனமும் அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பூர நந்தவனத்தில் ஆண்டாள் பிறந்த இடத்துக்கு அடையாளமாக ஒரு துளசி மாடத்தையும் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. நம்ம போனால் குங்குமத்தை பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க. இந்த இடத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த நந்தவனத்தை சுற்றியும் பலவிதமான செடிகளும் மரங்களும் வளர்த்துட்டு வராங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கும்போதே மனசுக்கு ரொம்ப இதமாகவே இருக்குது. ஆண்டாள் பிறந்த இடத்த நம்ம தரிசனம் பண்ணிட்டு சுற்றி போகும்போது பார்த்தோம்னா, நம்மளை கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்குது. இது என்ன சிலைன்னு எனக்கு சரியாக தெரியலை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அதை தாண்டி நடந்து போகும்போது ஆண்டாள் பிறந்த இடத்துக்கு மேலே இருக்கிற கோபுரத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே பெண்கள் எல்லாரும் பிரசாதமாக வாங்கின குங்குமத்தை கோபுரத்துக்கு கீழே இருக்கிற கருங்கல்லால் செய்யப்பட்ட செவுரில் நாமமாகவும் கோடாவும் போட்டு அவங்க நினச்சதை வேண்டிக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்த பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.